நாட்டையே உலுக்கிய சாத்தான் குளம் இரட்டை கொலை வழக்கில் பெண் காவலர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தின் வர்த்தகர்களான ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் ஆகிய இருவரின் மரணம் தேசிய அளவில் பேசப்பட்டது. காவல்துறை விசாரணையின் போது இருவரும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கி கொல்லப்பட்டனர் என்பதுதான் குற்றச்சாட்டு. இவர்களின் மரணமும் காவலர்களின் அர்க்கத்தனமான செயலும் ஐநா சபை வரை எதிரொலித்து கண்டனங்களை பெற்றது. சம்பவத்தின் வீரியத்தை அறிந்த நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணையை மேற்கொண்டது. முதலில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு விசாரணையை நடத்தி வந்தனர். இதில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்கள் என 10 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இந்த வழக்கு அரசு உத்தரவின் பேரில் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக டெல்லியில் இருந்து சிபிஐ குழுவினர் தமிழகத்துக்கு வந்து சேர்ந்தனர். மேலும் அவர்கள் அதிரடியாக பல்வேறு இடங்களிலும் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் பல கோப்புகளும் சேகரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி அதிகாரிகளுடன் சிபிஐ குழுவினர் முக்கிய ஆலோசனை நடத்தினர். அப்போது சிபிசிஐடி விசாரணையில் சேகரிக்கப்பட்ட தகவல்களை ஒப்பிட்டு பார்க்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக பெண் காவலரின் சாட்சியத்தில் முரண்பாடுகள் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது சிபிஐ விசாரணையில் சாத்தான்குளம் காவல் நிலைய பெண் காவலர் சிபிஐயிடம் ஒரு தகவலையும் சிபிசிஐடியிடம் மற்றொரு தகவலையும் மாறி மாறி தெரிவித்துள்ளதாக குற்றம் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அந்த பெண் காவலர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே இந்த வழக்கில் மனித உரிமைகள் ஆணையமும் தனியாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. தற்போது இந்த வழக்கில் சிபிஐ துரிதமாக செயல்பட்டு வருவது மக்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் கருத்தாகும்.